السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله سيدنا ومولانا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. ثم أورثنا الكتاب الذي اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات. صدق الله مولانا العظيم. இந்த மாபெரும் அல்லாஹுடைய கலாமை தங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்து ஹாஃபிலுல் குர்ஆன்களாக ஆகியிருக்கின்ற ஹாஃபில்களுக்கு சனது கொடுக்கும் இந்த விழாவில் புனிதமானது, பரக்கத்தானது, சிறப்பானது, இந்த மம்பவுல் உலும் இதனுடைய இயக்குநராக, நிறுவனராக, தலைவராக இருக்கின்ற மௌலவி சாதிகுல் அமீன் மண்பை எங்களது ஜாமியாவிலே கல்வி பயின்று மும்பை சனது பெற்றவர். சனது பெறுகின்ற அந்த காலத்தில் ஒரு பேராசிரியராக பணிபுரிவதற்குண்டான உயர்ரக மதிப்பெண்களை பெற்றவர். அதற்கு பின்பு அவர் வணிகத்தில் ஈடுபட்டு பொருளீட்டி அதை நல்ல முறையில் அந்த இல்மு தீனுக்காக செலவழிக்க ஒரு மம்பவுல் உலூமை நிறுவியிருக்கிறார் என்றால் ஒரு ஹதீஸ் ஞாபகத்திற்கு வருகிறது. இன்னமும் துன்யாலி அருபா, இந்த உலகத்திலே நான்கு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்துன் ரசகஹுல்லாஹ் இல்மன் வ மாலா, சில அடியார்களுக்கு இல்மையும் கொடுத்திருப்பான், மாலையும் கொடுத்திருப்பான். அந்த இல்மை கற்று அல்லாஹுக்கு கீழ்ப்பணிந்து நடந்து ஹலால் ஹராமை பேணி அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற மாலை நல்ல வழியில் இல்முத்தீனுக்காக செலவு செய்பவர் முதல் அந்தஸ்தில் உள்ளவர். அந்த இல்மும் பெற்று மாலும் பெற்று உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற அவர் இந்த புது பட்டணத்தை சார்ந்த உங்களுக்கெல்லாம் சிறப்பை தருகின்ற ஒரு சிறந்த எங்களுடைய ஜாமியாவுடைய ஆலிம் என்பதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். நான் இந்த ஊரில் இந்த ஊருக்கு புதிதாக இப்பொழுதுதான் வந்திருக்கிறேன். வந்தவுடனேயே கிராம சூழ்நிலை இருந்தாலும் கூட ஆனால் இந்த மக்கள் எல்லாம் தீனுடைய வாசனை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரிந்தது. அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் அசல் குறிக்கோள். நாம் மறு உலக வாழ்க்கையை ஈமான் கொண்டிருப்பவர்கள்,
நம்முடைய செயல்கள் சம்பாரிப்புகள் பொருள்கள் முயற்சிகள் அனைத்தும் மறுவலக நம்பிக்கையை அடிப்படையாக வைத்துத்தான் நடைபெறும் இந்த உலகில் நாம் வாழ்வதற்காக வரவில்லை இந்த உலகில் இருந்து இன்னொரு உலகிற்கு செல்வதற்காக வந்திருக்கிறோம் இது ஒரு வழிபாதை எப்படி நடக்கிறோம் என்பதுதான் அல்லாஹ்வுடைய பரீட்சை அல்லாஹ்வுக்கு கீழ்பணிந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு நல்ல முறையில் நடந்தால் நிரந்தர வாழ்க்கை சொர்க்கலோகத்தின் வாழ்க்கை கிடைக்கும் அதற்கு பிரதானமானது இல்முத்தீன் இக்ரா பிஸ்மி ரப்பிகல்லதி கலக் முதல் வகை படியுங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் ஆனால் பிஸ்மி ரப்பிகல்லதி கலக் நீங்கள் ஓதுகின்ற அந்த ஓதுதல் உங்களுடைய ரப்பை ஞாபகம் கூட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் உங்களுடைய ரப்பை அறிமுகப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் உங்களுக்கும் உங்களுடைய ரப்புக்கும் நீங்கள் வாழ்கின்ற இந்த உலகத்திற்கும் உங்களுடைய ரப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை அறிவித்துக் கொடுக்கக்கூடிய ஓதுதலாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தாலா சொல்லியிருக்கிறான் அந்த அடிப்படையில் இந்த இலக்கணத்திற்குள்ளால் அன்பானவர்களே இல்முத்தீன் முதல் படியாக வரும் அன்பானவர்களே எல்லாரும் விரும்புவோம் எங்களுடைய இல்லத்திலே ஒரு டாக்டர் வேண்டும் எங்களுடைய இல்லத்திலே ஒரு வக்கீல் வேண்டும் எங்களுடைய பள்ளிகளில் ஒருவர் இன்ஜினியராக இருக்க வேண்டும் விஞ்ஞானியாக இருக்க வேண்டும் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம் ஆனால் எத்தனை பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளைகளில் ஒருவராவது ஆலிமாக இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கின்றீர்கள் எங்களுடைய பிள்ளைகளில் ஒருவராவது ஹாஃபிஸாக ஆக வேண்டும் என்று இருக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கின்றீர்கள் லட்சக்கணக்கான ஏன் கோடியை தாண்டி விட்டது அவ்வளவு காசுகளையும் பணங்களையும் கொடுத்து கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் படிக்க வைத்துவிட்டு உங்களுடைய மகன் நீங்கள் விரும்பியதை போன்று பெரிய பெரிய போஸ்டுகளில் இருக்கும்போது நீங்கள் வயது முதிர்ந்த அந்த காலத்தில் என்னுடைய மகன் பெரிய டாக்டராக இருக்கிறான் வக்கீலாக இருக்கிறான் இன்ஜினியராக இருக்கிறான் மந்திரியாக இருக்கிறான் அவன் கோபித்துக் கொள்ளக்கூடாது என்னுடைய இந்த செயல் அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்ற அச்சத்தில் இருப்பவர்கள் எத்தனையோ பேர் அப்படியே உங்களுடைய பிள்ளையை ஆலிமாக ஆக்கிவிட்டால் ஹாஃபிஸாக ஆக்கிவிட்டால் நீங்கள் வயது முதிர்ந்த அந்த காலத்தில் உங்களுடைய மகன்கள் ஆலிமான மகன்கள் ஹாஃபிஸான மகன்கள் என்னுடைய அத்தா என்னுடைய அம்மா என் மீது கோபம் கொட்டு விடக்கூடாதே அவருடைய துஆவை பெற வேண்டுமே அதன் காரணமாக நான் அல்லாஹ்வுக்கு விரோதியாக அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாக விடக்கூடாதே என்றெல்லாம் அவர்கள் பயப்படுவார்கள் அவர்களுக்கு நீங்கள் பயப்படுவீர்கள் ஆனால் ஆலிம்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள் இந்த ஆலிம்கள் தான் நாளைக்கு ஒரு காலம் உங்களுடைய அமலின் காரணமாக நீங்கள் கரை சேர முடியவில்லை என்றால் உங்களை நிச்சயமாக சொர்க்கலோகத்திற்கு அழைத்துச் செல்பவர்கள் இந்த ஹாஃபிஸுல் குர்ஆன்கள் எனவே ஆர்வம் கொள்ளுங்கள் ஆசை கொள்ளுங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஹாஃபிஸ் இருக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆலிம் இருக்க வேண்டும் அன்பானவர்களே எனக்கு இரண்டு பேரப்பிள்ளைகள் ஒரு பேரப்பிள்ளையின் வயது 13 இன்னொரு பேரப்பிள்ளையின் வயது 10 அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்ற பாக்கியத்தை உங்களுக்கு சொல்லி ஒரு ஆர்வம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒரு 6 மாதத்திற்கு முன்பு முகம்மத் அன்ஃபஸ் என்ற 13 வயது பையன் ஹிஃபுல் குர்ஆனை முடித்திருக்கிறான்
محمد مكدام என்ற பத்து வயது பேரப்பிள்ளை ஹிஃபுல் குர்ஆனை முடித்திருக்கிறார் பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் இந்த சின்ன வயதிலே ஹாபிஸ்களுடைய இதயங்கள் ஒளிமயமானது ஹாபிஸ்களுடைய இதயங்கள் தூய்மையானது ஹாபிஸ்களுடைய இதயங்களுக்கு ஈடாக எந்த இதயமும் இல்லை அனுபவ ரீதியாக சொல்லலாம் யாருக்கு ஹிஃப்ஸுடைய பாக்கியம் கிடைத்து விட்டதோ அவர்கள் ஞாபக சக்தியில் சூப்பராக இருப்பார்கள் அன்பானவர்களே அந்த இதயங்களில் குப்பைகளும் கூலங்களும் அங்கே ஒன்று சேராது மனித இயல்பின் பிரகாரம் அப்படி கூலங்கள் ஒன்று சேர்ந்தாலும் உடனே தூய்மைப்படுத்தப்படுவார்கள் அல்லாஹ்வா அதன் காரணமாக குடும்பத்திற்கு சிறப்பு ஊருக்கு சிறப்பு கோத்திரத்திற்கு சிறப்பு எனவே இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை ஹாபிஸ்களாக ஆலிம்களாக ஆக்க வேண்டும் இந்த தீன் நம்மிடம் எப்படி வந்திருக்கிறது ஆலிம்களை கொண்டுதானே எந்த ஆலிம்களும் இல்லை என்றால் நாம் இப்போது முஸ்லிம்களாக இருந்திருப்போமா ஐந்து நேரம் தொடக்கூடியவர்களாக இருந்திருப்போமா நம்முடைய அடுத்த ஜெனரேஷன் அவர்கள் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு தீன் தெரிய வேண்டும் என்றால் இப்போது நம்முடைய பிள்ளைகள் ஆலிம்களாக ஹாபிஸ்களாக ஆனால்தானே எனவே ஒரு கட்டாய கடமை இருக்கிறது நம்முடைய இஸ்லாம் தலைமுறை தலைமுறையாக கியாமத் நாள் வரை முஸ்லிம்கள் வாழ வேண்டும் என்றால் மதரசாக்கள் தேவை மஸ்ஜிதுகள் தேவை மஸ்ஜிதுகள் ஆபாதாக ஆக வேண்டும் என்றால் மதரசாக்கள் தேவை மதரசாக்களில் இல்மு தீன் தேவை அதற்கு அடிப்படையாகத்தான் பம்பவுலூலும் போன்ற இந்த கல்வி ஸ்தாபனங்கள் இருக்கின்றன நான் இந்த நேரத்தில் ஒரு ஆயத்தை சொன்னேன் அல்லாஹ் சொல்கிறான் நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று நாம் தேர்ந்தெடுத்தோம் ஒரு கலெக்டர் தேர்ந்தெடுக்கிறார் முதல்வர் தேர்ந்தெடுக்கிறார் பிரதமர் தேர்ந்தெடுக்கிறார் ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிறார் யார் தேர்ந்தெடுக்கிறார்கள் எவ்வளவு பெரிய பவரில் இருக்கிறார் என்று அதற்கு உண்டான ஒரு மதிப்பு இருக்கிறது அகில உலகத்தின் அதிபதி அல்லாஹ் சொல்கிறான் நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று இதோ ஹாபிஸ்கள் ஆலிம்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தங்களுடைய அல்லாஹ் தன்னுடைய தீனுக்காக அரசு வேலை கவர்மெண்ட் வேலை என்றால் ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது மரியாதை இருக்கிறது ஏனென்றால் அரசாங்கத்தால் கைவிடப்பட மாட்டார்கள் ஆனால் அல்லாஹ்வுடைய அரசாங்கத்துடைய ஊழியர்கள் இவர்கள் எல்லாம் அல்லாஹ் இவர்களை சும்மா விட்டு விடுவானா ஒரு காலம் விட மாட்டான் அதில் மூன்று நிலைகளை சொல்கின்றான் வாழாதவர்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் நாம் எல்லாம் இருக்க மாட்டோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா எத்தனையோ முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாது ஈமான் என்றால் என்னவென்று தெரியாது குர்ஆன் என்றால் என்னவென்று தெரியாது முக்தசித் அடுத்து சொல்கிறான் நடுநிலையானவர்கள் தப்பும் செய்வார்கள் நல்லதையும் செய்வார்கள் தப்பு செய்து விட்டு மன்னிப்பை கேட்பார்கள் கடமையை செய்வார்கள் வாஜிபை செய்வார்கள் முக்தசித் அதில் இருந்தால் கூட போதும் மூன்றாவதாக வமின்ஹும் சாபிக்கும் பில் ஹைராத் ஃபர்ஸ்ட் ரேங்க் என்று சொல்கிறார் முன்னேற்றம் அடைந்தவர்கள் முதல் நிலையானவர்கள் அவர்கள் தான் சாலிஹான ஆலிம்களும் இந்த ஹாபிஸ்களும் அல்லாஹ்வால் சாபிகுன் பில் கைராத் என்று சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் அந்த பட்டியலில் இவர்கள் எல்லாம் வருகின்றார்கள் அதே என்னுடைய ஆசையாக இதுதான் என்னுடைய ஆசையும் கூட என்னையும் உங்களையும் இங்கே இருக்கின்ற ஆலிம்களையும் ஆலிம்களை விரும்புகின்ற அனைத்து மக்களையும் சாபிகுன் பில் ஹைராத் என்ற அந்த பட்டியலில்
அமை எல்லாம் பதிவு செய்து கொள்வானாக என துவா செய்து என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன். வாஹிரு தாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.